ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாமா? இன்னைக்கு ஒரு கிருஷ்ணர் கதை. ஓகேவா? அதாவது ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோவில் இருக்கு. அந்த கோயில் வந்து திருவிழா நடக்குது. அந்த திருவிழா சமயத்துல ஒரு ஒரு கதா கலட்சேபம் பண்றாரு. ஒரு பெரியவர் வந்து கதா கலட்சேபம் பண்றாரு. அப்ப அந்த ஊருக்கு வந்து ஒரு திருடன் வரான். அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்ப எல்லாரும் கோவில்ல இருப்பாங்க, எல்லாம் கதை கேட்டுக்கிட்டு இருக்க போயிருக்காங்க, நம்ம அந்த வீட்டுல எல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடா போய் பாக்குறான். ஒரு வீட்லயுமே பெருசா ஒன்னும் அவன் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடைக்கல. எல்லாம் சின்ன சின்ன பொருளா இருக்கு, பெருசா நகைகளோ பணங்களோ எதுவுமே கிடைக்கல. ரொம்ப கோபம் கோபமா வருது. என்னடா அது, இவ்வளவு பெரிய ஊரா இருக்கு, இவ்வளவு மக்கள் இருக்காங்க, ஆனா எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரான். வந்தா அந்த கோவில் வந்துருது. பார்த்தா அவர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு. கதை சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அந்த கிருஷ்ணன் வந்து ரொம்ப அழகான குழந்தை, தங்க விக்கிரகம் மாதிரி இருப்பான். அவன் வந்து கழுத்துல நிறைய தங்க மாலைகள், மாங்கா மாலை, அது மாதிரி மாலைகள், காசு மாலை எல்லாம் போட்டிருப்பான். இடுப்புல வந்து வைர ஒட்டியானம் போட்டிருப்பான். எல்லா விரலையும் மோதிரம் போட்டிருப்பான். காலில் அழகான தண்டை போட்டு ரொம்ப அழகா இருக்கும் அந்த குழந்தை. அப்படி இப்படின்னு அந்த குழந்தைய பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. இவனுக்கு அவ்வளவு ஒன்றும் புரியல. ஆனா அந்த நகைகள்னு சொன்னோன்னா அவனுக்கு அதுல அது கேட்டவொடனே அவனுக்கு இவ்வளவு நகை போட்டு ஒரு குழந்தை இருக்குமா, சரி இந்த குழந்தை யாருன்னு பார்த்து இந்த குழந்தைய நம்ம கடத்திட்டு போய் நகையெல்லாம் பறிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்கான். உடனே அப்ப அந்த சமயம் பார்த்து இந்த கதா கலட்சேபம், அதுக்கப்புறம் எதையுமே கேட்கல. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்கல. இந்த கதையும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோன்னு மக்கள் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, நேரம் இந்த பாகவதர்ட்ட வராரு. அந்த கதை சொன்னார் இல்லையா, அந்த ஐயா அவர்கிட்ட வராரு. பெரியவரே, அந்த நீங்க சொன்னீங்கல்ல கண்ணன் கண்ணன் ஒரு குழந்தை, அந்த குழந்தை இப்ப எங்க இருக்கு சொல்லு அப்படின்னு. எப்பா அது ஒரு கதைப்பா, கதையில வர்ற ஒரு கிருஷ்ணன் நீ கேள்விப்பட்டது இல்லையா, அது கதையில வர்ற கதை கிருஷ்ணர்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீ பொய் சொல்ற, நீ சொல்லலன்னு குத்தி கொண்டு சொல்லி கத்தி எடுத்து காட்டுறான். பயந்து போயிடுறாரு. இவன்ட்டு வந்து இப்படியே தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு, ஒண்ணு இல்லப்பா, இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா ஒரு பெரிய சோலை இருக்கு, நீ அங்க போனீங்கன்னா கண்ணன் வருவாரு, ராத்திரிக்கு தான் வருவாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியா, சரி சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருடன் விட்டுறான். சாயந்தரத்துக்கு மேல என்ன பண்றாரு, மெல்லமா சோலைக்கு போயிடுறாரு. போய் அங்க பாக்குறாரு, அங்க காணும். உடனே கூப்பிடுறாரு, கண்ணா கண்ணான்னு மெதுவா கூப்பிடுறாரு, யாருக்கும் கேட்டக்கூடாதாமா, அதனால கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறாரு. விட்டு அந்த கண்ணன் வந்துடுறாரு. அதே மாதிரி நல்ல அழகான ஒரு குழந்தை, அதே மாதிரி நகைகள் எல்லாம் போட்டிருக்கு, இடுப்புல வயிற ஒட்டியானம் போட்டிருக்கு, அழகா ஜல் ஜல்லு கொலுசு போட்டு நடந்து வருது. உடனே அவர் என்ன பண்றாரு, அடடா அவர் சொன்னது நிஜம்தான் பிள்ளைக்கு, இந்த அந்த குழந்தை வந்துருச்சுட்டு இந்த குழந்தைகிட்ட நகையெல்லாம் தெரியான்னு கேக்குறாரு. உடனே கலர் கழட்டி கொடுத்துருச்சு. எல்லாத்தையும் என்ன மூட்டை கட்டிக்கிட்டு வேகமா வர்றான். வந்தா நைட் ஆயிடுச்சு இல்லையா, அவர் படுக்கிறதுக்காக அவர் வீட்டு அந்த கட்ட தின்ன வச்சு தானே வீடு கட்டுவாங்க. பெரியவங்க எல்லாம் திண்ணையிலதான் படுத்திருப்பாங்களா. அந்த கதை சொன்ன பெரியவர் இருக்கார் இல்லையா, அந்த தாத்தா, அவர் படுக்கிறதுக்காக திண்ணையில இருந்து உட்கார்ந்துருப்பாரு. ஒரு தூரத்துல இருந்து இந்த திருடன் பாத்துறாரு. அவர் அங்க வரப்ப பாத்துறாரு, ஆகா அவன் வர்றானே, அவன் கண்ணனை பாத்துருக்க முடியாம குத்தி கொல்லதான் வர்றான் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காரு. வந்துறான். பெரியவரே, ரொம்ப நன்றி பெரியவரே, நான் வந்து கண்ணனை நேர்ல பாத்துட்டேன், அந்த பையன் வந்தான், அவருக்கு சாமின்னு தெரியல அவர், அந்த திருடனுக்கு இந்த கண்ணுங்கிற பையன் வந்தான், நான் நகையெல்லாம் வாங்கிட்டு உனக்கு கொஞ்சம் பங்கு தரவா அப்படின்னு கேக்குறாரு. அட பாவி, என்னடா சொல்ற நீ அப்படின்னா, அவன் திறந்து காட்டுறாரு, மூட்டையை திறந்து காட்டா அவனுக்குள்ள நகைகள்லாம் நிறைய இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, படப்படப்படன்னு இருக்கு அந்த பெரியவருக்கு. உடனே அழுகிறாரு, அழுதுட்டே நீ வா அந்த கண்ணனை எனக்கு காட்ட, நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த காட்டை கூட்டிட்டு போறாரு. கூட்டு போனா அந்த கண்ணன் அந்த திருடன் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறாரு, இவர் கண்ணுக்கு தெரியல. பாத்துட்டு சாமிங்க பாரு, அங்க நிக்கிறாரு பாரு கண்ணன், நீ சொன்ன அந்த பையன் அங்க நிக்கிறான் பாரு அப்படின்னு அந்த திருடன் சொல்றான். இல்லையடா எனக்கு தெரியலையே அப்படின்னு. அப்ப ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அந்த கண்ணன் குரல் கேக்குது. இவருக்கு அப்படியே மாதிரி ஆயிடுது அந்த பெரியவருக்கு. அப்ப சொல்றாரு, என்ன கண்ணா, நான் உன்னை பத்தி வருஷம் முழுக்க என்னுடைய எனக்கு என் வயசு இத்தனை வயசாயிடுச்சு, வருஷம் முழுக்க நான் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கேன், உன்னை பத்தி கதா கலட்சம் பண்றேன், மக்களுக்கு கதையெல்லாம் சொல்றேன், எனக்கு ஒரு நாள் கூட எனக்கு நீ காட்சி கொடுத்ததே இல்லை. ஆனா திருடன் ஒருத்தன், அவனுடைய தொழிலே திருட்டு தொழில், அவனுக்கு நீ காட்சி கொடுத்திருக்கியே, இப்ப நீ இப்பயாவது என் கண் முன்னாடி வா அப்படின்னு அவர் சொல்றாரு பெரியவர். அவர் சொல்றாரு, நீ என் திருடன் கையை எப்படி நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னா, ஆமான திருடன் கையை பிடிச்சோன்னு ஒரு காட்சி கொடுக்குறாரு. இந்த குரல் வந்து அசரீரியா கேக்குது இருக்கு, நீ திருடன் கையை எப்படி நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் திருடன் கையை பிடிச்சோன்னா கிருஷ்ணர் காட்சி கொடுக்குறாரு. அதாவது எப்படி குழந்தை உருவமா இல்லாம சுவாமி ரூபத்திலேயே கிருஷ்ணர் வர்றாரு. வந்து நீங்களாம் வந்து சாமி கும்புறேங்கிற பேர்ல சாமி கும்புறீங்க, கதையெல்லாம் சொல்றீங்க, கதையெல்லாம் கேட்கறீங்க, ஆனா யாருமே நம்புறது இல்ல, கடவுள் இருக்கார் வருவார் அவங்கெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு நம்பாம நீங்க கதையெல்லாம் சொல்றீங்க. ஆனா நீ யாரோ பையன் கண்ணன்னு சொன்னா நம்ம நம்பினா பத்தியா, கடவுள்னு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்பிக்கையோட வந்து இந்த சோலைக்குள்ள வந்து என்னை கூப்பிட்டான், அதனால அவனுக்கு காட்சி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம் அவரு கடவுள்.
இந்த திருடருக்கு ஒன்னே இவங்க பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னு அவருக்கு புரியல. ஏன்னா அவருக்கு அவ்வளவெல்லாம் வந்து சுவாமி பக்தி எல்லாம் கிடையாது இல்லையா, அதனால அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி சாமி மறைஞ்சிடுறாரு. அப்பதான் அவர் பெரியவர் சொல்றாராம், அப்பா உனக்கு நீ வந்து ரொம்ப கொடுத்து வச்சவே, உனக்கு வந்து கடவுள் உனக்கு காட்சி கொடுத்துருக்காரு, நீ இந்த திருட்டு தொழில விட்டுட்டு நீ நல்லவனா மாறி வாழணும்ப்பா அப்படின்னு சொல்றாராம். இதுதான் கதை. இது எதுக்குன்னா நம்ம வந்து நம்பிக்கையோட சுவாமியை கும்பிடணும், அப்ப நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஓகேவா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.